சரியா டிவி பேத்துன வரக்குது இது தர மாட்டேன்னுக்கா யோ 400 ரூபாய் குத்து எடுத்துன போ சம்ம வந்து குயின் கடகாத என்னடா அவன் பாட்டி திட்டு போற அந்த டப்பா டிவிக்கு என்ன தர வேண்டிய இல்லையா போய் போடு நில்ல நாப்பா எங்க எடுத்து போறா நான் இது மிக்ஸியா கிரைண்டர் பைஸ் ஓல்ல அத பாத்து எதை தேர்ந்து மணி எடுத்து வந்தேன் சரி குடு நான் போட்டு தரேன் அங்க வாங்க தெரியலையா குடுத்து பாப்போம் அண்ணாச்சா இது வச்சிருக்கிற டிவி குட இத வச்சு டிவி குட என்ன காணும் இதுல ஓடும் நல்லா ஓடும் எதுவுமே ஓடுதுதா அதுக்கு இல்லையே இதுக்கு ஒரு டிவி தான் வாரம் ஏய் குறா சத்தாய் கதா உன் காசு ஒன்னா அப்புறம் குடு தரேன் நான் ஏன் நீ வம்புச்சாலாகிறீங்க போயா எத்தனை போங்கயா நல்ல பையன் உன் கோவில செல வைக்கிறான் வந்து திருப்பி வாங்க எடுங்கடா டிவி செல வைக்கிறேன் சொல்லிட்டு மூஞ்சில பார்த்து சந்தோஷத்தை மூத வைக்க நல்லா வைட்டாதாங்குது எதுக்குடா கோபாலே சரி என்னடா யோ என் கேண்ட வாங்கி குத்துட்டு கம்மன் கடுக்கிறா என்ன என்னடான்னு கேக்குறா என்னடா மேல கை வைக்கிற டேய் தம்பி அண்ணன் யாருன்னு மேல கை வைக்கிற கம்முன்னு போட டேய் என்னடா இது அக்க போறாக்குது என் கிரேண்ட வாங்கி குத்துட்டு என்ன மாட்டீங்க ஐயா உங்ககிட்ட வாயில் பேசின பத்தாது கையில பேசணுமா அப்படி நேனா முதலாளி போறீங்களா இன்னைக்கு போயிருக்கிறேன் ஹாய் டிவியா என்ன ரேட் ஐயா குமரசா சொல்லு பெருசு 10யா சிறுசு 5 ஐயோ காசா கொஞ்சம் குறைச்சு சொல்லுப்பா வா வா பெருசு 10யா சிறுசு 5 போதுமா குறைச்சுடா அடே யோ நிறைய குறைச்சு சொல்லியா என்னத்த குறைக்கிட்டா சரி நீயே தான் ஒரு ரேட் கேளா 500 ரூபாய்க்கு தரியா 500 ரூபாய்க்கா போட்டி அப்படி கூட வராது என்ன வந்த கிராக்கே உடுறா அப்ப என்னடா பண்ண சொல்ற 500 ரூபாய் கொடு சொல்றியா நோ முதல்ல 500 ரூபாய் வாங்கி அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்னப்பா தரீங்களா இல்லையா சரி எடு 500 ரூபாயே பரவாயில்லையே 500 ரூபாய் தரீங்களா ஏப்பா 500 ரூபாய் குடு தோலையாண்டா கட்டுப்படியாவது பணம் கொட்ட
சுத்தம் அட பாவிங்களே 500 ரூபாய் வாங்கி பொம்மை குடுக்குறீங்களாடா திரும்ப திரும்ப பொம்மை பொம்மை நாதா குபேர இது புடியா போயா தானே மூஞ்ச போற நீனா சம்மவா இந்த பாவம் திச்சா இந்த டிவி என்ன பண்ண போறோம் அட வித்துல இறா குமரேதா இந்த பொம்மை எங்க ஏத்தா கேலங்கடிக்கு போன்ல வர பேத்து வந்துட்டேன் திருட்டு பையன் அந்த பொம்மையால 500 ரூபாய் கட்டிடு சரி சரி அங்க ரெண்டு பேர் வராங்க போய் புச்சு போடு ஆளா பாத்தா எவனடா அச்சி மலக போட்டு கலகத்துல வாடா நாகர பாத்தா டிவி ஆப்ப டிவி இது ஆஃபர் டிவியா நான் ஆஃபர் அந்த பெருசு வாங்குனா அந்த சிறுசு ஃப்ரீ ஆமா ஆமா ஃப்ரீ அருமையான ஆஃபர் அது நான் வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாமே அப்ப வாங்குறீங்களா ரேட் கம்மி தான் எவ்வளவுப்பா 10000 ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ வெயில் ஆஃபர் வெயில் ஆஃபர் அதுனா ஆஃபர் ஐயா ஆடி மாசம் வந்தா ஆடி ஆஃபர்ன்றாங்க இது வந்து தீபாவளி ஆஃபர்ன்றாங்க பொங்கல் வந்தா பொங்கல் ஆஃபர்ன்றாங்க வெயில் அடிக்குதுல வெயில் ஆஃபர் நல்லா குடுக்குறீங்க பா ஆஃபர் அதனால வேலை குறச்சி கிச்சி குடுக்குறதே குறச்சி குடுக்கணுமா வா 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 இது கொடி போடுமா நெக்கலா தான் பேசுறீங்க எறா காசா கூட நாடு அவளை கெட்டு போச்சு போனோனி டிவி மாட்டா எங்க இருந்து வாங்கி வரீங்க டிவியா அங்கதான் ஆஃபர் தராங்க ஆஃபர் இல்லையா போன மவுனே டப்பு முன்சாமியா எங்கடா வர அங்க ஏதோ டிவி ஆஃபர்ல தராங்களாம்பா டிவிக்கு வரீங்களா ஐயா அப்படி சிரிக்கிற மூஞ்சி நல்லா இல்ல ஏய் வெச்சப்பட்ல அந்த டிவி வித்ததே நான் தான் எது டிவி வித்தது நீங்களா ஏ பா பா எனக்கு ஒரு டிவி கொடுங்க பா டிவியா நீடா அங்க போற ஆளு கூட்டணும் நீ மாப்புள மேலே கை வச்சிங்க உங்களை கொண்டறே இறா வரணுங்க முன்சாமியா இங்க வா என்னப்பா நான் 2000 ரூபாய் வெச்சுக்க ஆஹா 2000 ரூபாய் வா பாரு அங்க ரெண்டு பேர் வரானுங்க அவனுக்கு எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லு மத்தத நான் பாத்துக்கிறேன் நைனா இதெல்லாம் கோத்து விட்டு போறாங்க டேய் அத 2000 ரூபாய் வந்து கம்னறா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அவனுக்கு எது கேட்டாலும் ஆமா ஆமா இன்னி சரிப்பா நான் பாத்துக்கிறேன் டேய் அச்சிங்க சிறு போற இல்ல இல்ல நான் அவள பீட வரா எல்லாம் முதலாளி பாத்து வரணும் யாரியா இவனா முதலாளியா அந்த திரும்பிச்சு மூதவி சொல்றா ஆமா ஆமா நான் தான் முதலாளி இது எல்லாம் காரணம் நீதானா சொல்லணும் ஆமா ஆமா நான் தான் காரணம் அப்ப கடையில அந்த பிரச்சனை எல்லாம் இவங்க சொல்லித்தான் மௌனே கோத்து வர்றான் அதான் ஒத்துக்கு நீ ஆமா ஆமான்னு சொல்லு ஆமா ஆமா ஓ அப்படியா சாமியா நாங்க போயிட்டு வரோம்னா சாமியா அந்த 2000 ரூபாய் வச்சு உடம்பு தீத்திக்கோ பழம் வாங்கி சாப்பிடுனா பழம் வாங்கி சாப்பிடு ஒண்ணுமே புரியலையே ஏண்டா எங்க மாப்பிள்ளைய வேற அச்சிட்டு எது கேட்டாலும் ஆமா ஆமா நான் சொல்றேன் பொறுத்துங்கடா என்ன அந்த 2000 ரூபாய் விட்டுருங்க ஏன் பண்ணுறது